ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு வீடு வீட்டுமனை சந்தை. நம்ம இன்னைக்கு எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். என்னோட பேக்ரவுண்ட்ல பாத்துட்டு இருப்பீங்க. நம்ம ஆருத்ரன் லேண்ட் டெவலப்பர்ஸ் பெருமிடன் வழங்கும் ஜெய் நகர். இந்த லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கீரனூர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல இருந்து போர்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ், அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2-5 நிமிஷம் டிராவல்ல போர்ட்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கிற நம்ம இந்த லோ பட்ஜெட் சைட்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்ஜெட் தான் லோ, அதாவது பாத்தீங்கன்னா மற்றபடி அம்யூனிட்டிஸ் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். ஒரு ஸ்கொயர் ஃபீட் 325 ரூபாய் ஸ்டார்ட் ஆகுற இந்த லே அவுட்ல இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஆர்ச்சு அண்ட் இவ்வளவு பெரிய வந்து பேவர் பிளாக் என்ட்ரன்ஸ், உள்ள இபி லைன் போஸ்ட், காம்பவுண்டு, டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு, கிட்டத்தட்ட ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் பண்ணிருக்கிற இந்த லே அவுட்ல வெறும் 325 ரூபாங்கிறது உண்மையிலே ஆச்சரியப்படுறதுக்குரிய விஷயம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 325 ரூபாய்க்கு இப்பெல்லாம் யாரு பண்றாங்க அப்படின்னா யாருமே பண்றது இல்ல. அப்படி பண்ணாலுமே என்ன பண்றாங்கன்னா வெறும் ஆக்சுவலா வெறும் ஒரு ரோடு எல்லாம் போடாம ஜஸ்ட் ஒரு 4 கல்லை மட்டும் ஊனிட்டு போயிடுவாங்க. இப்ப இனி உங்க எல்லாத்துக்குமே தெரியும், கிட்டத்தட்ட 25 வருஷமா அதுல அந்த ஃபீல்ட்ல இருக்கும். உங்களுக்கு வேற எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம், நம்ம கம்பெனியை பத்தி பெருசா விளம்பரப்படுத்தணும்னு அவசியம் இல்ல. நீங்க ஜஸ்ட் எங்க வேணா போய் பாக்கலாம். ஆருத்ரன் லேண்ட் டெவலப்பர்ஸ் வந்து கூகுள்ல இருக்கு, அதுல வந்து பாத்தீங்கன்னா துபாயில ஆபீஸ் இருக்கு, அது இல்லாம பாத்தீங்கன்னா சென்னையில ஆபீஸ் இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி மாதிரி நம்ம இந்த கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கம்பெனி ஒரு லேஅவுட் போடுதுன்னா சும்மா இல்ல. ஏன்னா அதுல அந்த அளவுக்கு நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல பண்ணிருக்க அம்யூனிட்டிஸ் இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து பார்க்க பக்காவா கிளியரா பண்ணிருப்போம். இந்த லொகேஷன் அமைஞ்சிருக்க இடம் பாத்தீங்கன்னா நீட்டா ஒரு பீஸ்ஃபுல் என்வரான்மெண்ட்ல அமைஞ்சிருக்கும். ஏன்னா ஸ்கொயர் ஃபீட் 325 ரூபாய்க்கு இவ்வளவு அம்யூனிட்டிஸ் கொடுக்க முடியுமா? கண்டிப்பா யாரையும் கொடுக்க முடியாது. நம்ம ஆருத்ரன் லேண்ட் டெவலப்பர்ஸ் தவிர வேற யாராலையும் கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு இதுல பண்ணிருக்கோம். இதுல 40 ஃபீட் ரோட்ல பார்த்துட்டு இருக்க எல்லாமே நம்ம சைட்ல எல்லாமே மினிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் வந்து 40 ஃபீட் தான் கொடுப்போம். அதாவது பாத்தீங்க அப்படின்னா டிடிசிபி அப்ரோடுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு ரோடு 40 ஃபீட் கொடுத்தா போதும். நம்ம நினைச்சிருந்தா ஒரு சைடு எங்கேயாச்சும் ஒரு ஓரத்தை கொடுத்துருப்போம். ஆனா நம்ம வந்து என்ட்ரன்ஸ் பார்க்கணும், என்ட்ரன்ஸ் கிளியரா இருக்கணும், நாளைக்கு இந்த லேஅவுட் பக்கம் உள்ள வீடு வந்தா எல்லா மக்களும் கரெக்டா அதோட ரோட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். ஒரு எல்லாமே நம்ம வந்து திங்க் பண்ணி ஃபியூச்சர் திங்க் பண்ணி தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து 40 ஃபீட், 30 ஃபீட் அண்ட் 23 ஃபீட்ஸில் ரோடு கொடுத்துருக்குறோம். இல்லை டோட்டல் பிளாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 240 பிளாட்ஸ் இருக்கு. அந்த பிளாட்ஸில் மேக்ஸிமம் மினிமம் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் பிளாட்ஸ் தான் இருக்கு, மினிமம் பிளாட்ஸ் தான் இருக்கு. நம்ம சைட்டில் ஒரு வீடு அதாவது 2 BHK அதாவது 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 840 பில்டப்பில் ஒரு வீடு வேலை ஆகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு 2 BHK ஒரு காம்பேக்ட் ஹவுஸு. அது மேலே ஒர்க் போயிட்டு இருக்கு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டெரஸ் ஒர்க் போயிட்டு இருக்கு. நான் அந்த ஸ்டேர்கேஸ் வழியாக இறங்கி இந்த வீட்டோட காமிக்கிறேன். இந்த வீட்டோட விலாகும் நான் தனியாக உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு சேனலில் கண்டிப்பாக நம்ம போடுவோம். ஒர்க்லாம் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் இந்தோட வீட்டோட விலாக் கண்டிப்பாக உங்க நம்ம சேனலில் வரும். இப்போதைக்கு அந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. ஏன் நான் வீடு இப்போ காமிக்கிறேன் அப்படின்னா நம்ம சைட்டு என்ன வீடு இல்லையே அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது ஒரு வீடு. இப்போ நம்ம அந்த இந்த லேஅவுட்டோட சென்டர் ஆஃப் பாயிண்ட்ல நிற்கிறோம். அதாவது மெயின் ஆர்ச்லேருந்து வந்து மெயின் ரோட்லேருந்து திரும்பி ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து நம்ம லேஅவுட்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து சாரி ரைட் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து கொஞ்சமாகவும் லெஃப்ட் சைடில் வந்து இந்த லேஅவுட் வந்து கொஞ்சம் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கார்னரில் தான் அமைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 325 ரூபாய்க்கு இவ்வளோ லேஅவுட்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இபி லைன் போஸ்ட்லாம் வந்துருச்சு. நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இபி லைன் போஸ்ட்டாக. நம்ம கமிட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் அண்ட் 40 ஃபீட்டில் வந்து நம்ம வந்து பிளாக் டாப் போர்டு கொடுத்துருவோம் எல்லா சைட்லேயுமே. சரி, சொல்கிற மாதிரி நீங்கள் பார்த்த வரையா நம்ம அந்த சைட்டில் கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. பார்த்தீங்கன்னா 7 ஃபுல்லாக காம்பவுண்டு கொடுத்துருவோம். இது ஒரு டிக்கெட் கம்யூனிட்டி நம்மளால் ஃபுல்லாக சைட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர்த்து காம்பவுண்ட்ஸ் வந்துடும். முக்கியமான விஷயம் இபி கனெக்ஷன். இபி கனெக்ஷன் நம்ம சொல்கிற மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜாக முடிஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ வந்து போஸ்ட் பண்ணிட்டோம். இந்த லேஅவுட்ல வீடு வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. வீடு வந்துருச்சு, வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க, வீடு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பஸ் ரூட், அதாவது பஸ் ரூட்டு மேலேயே ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். பஸ் பக்கத்துலேயே செங்கிப்பட்டி, கீரனூர் டு ஆத்தனக்கோட்டை, கீரனூர் டு புதுக்கோட்டை, அது இல்லாமல் கீரனூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு இந்த லேஅவுட்டுக்கு இருக்குது. இது வந்து ஒரு ஒரு பஸ் ரூட்டு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்க ஒரு லேஅவுட்டு. 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஒரு பிளாட் இருக்குது. 800 ஸ்கொயர் ஃபீட்டு நினச்சி பாருங்கள், ஒரு 325 ரூபா போட்டால் எவ்வளோ காஸ்ட் வருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் ரூபாய், அந்த 3.5 லட்சம் ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு ஒரு நம்ம பிளாட் வாங்கலாம். இது வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 325 ரூபா தான். அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 475 வரையும் இருக்குது நம்ம இதில். இதில் என்ன விஷயங்கள், நிறைய விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் வந்து பார்க்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லோ பட்ஜெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லை வந்து எனக்கு ஒரு சின்ன வீடு ஒரு 1 BHK ஒரு 12 லட்சத்துல 15 லட்சத்துக்குள்ள வீடு கட்டணும்,
ஒரு 2 BHK ஒரு 20 லட்சத்துக்குள்ள கட்டணும். எனக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வேணும். இபி போஸ்ட் வேணும், ரோடு வேணும், காம்பவுண்ட் வேணும், கேட்டு வேணும், அதுக்குள்ளே எனக்கு ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு வீடு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த பிளாட்ஸை, இந்த லேஅவுட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க, பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்க. இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல் லொக்கேஷன், அதாவது எந்த வித டிஸ்டர்பன்ஸ், ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் லொக்கேஷன் வந்து இந்த சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு க்ரீனரி என்வரான்மெண்டலில் அமைஞ்சிருக்கிற நம்ம மேலே வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சவுண்டு நல்லா கேட்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நீட், ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு க்ரீனரி அண்ட் என்வரான்மெண்டலில் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் நம்ம பின்னாடி இருக்குது. நம்ம சைட்டில் பார்க் என்ன புதுசாக பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கில் என்னென்ன விஷயங்கள் பண்ணுவோமோ, சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா பண்ணியிருக்கோம், அதே மாதிரி ஓப்பன் ஜிம் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி பாஸ்கெட் பால் கோர்ட் பண்ணியிருக்கோம், டாக் கொடுத்துருக்குறோம். இது எல்லாம் எப்போதுமே நம்ம பார்க்குனாவே பார்க்குக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வந்து நம்ம வந்து கமிட்மெண்ட்ஸ் கொடுத்து கொஞ்சம் ஒவ்வொரு வேலையும் நீட்டாக பண்ணி கொடுப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேஅவுட்டில் உள்ளவங்க வேறு எங்கேயும் போகக்கூடாது, பீஸ் அப்படிக்காக ஒரு வாக்கிங்காவோ இல்லை ஒரு ப்ளே ஏரியாக்காவோ எங்கேயும் போகக்கூடாதுங்கிறான் அவர். அதனால இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிடிசிபி ரெரா அப்படின்னு கண்டிப்பாக பார்க் பண்ணணும். ஆனால் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3000 ஸ்கொயர் ஃபீட் பண்ணாலே போதும். நம்ம அப்படி இல்லை, மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10,000-12,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வரை நம்ம வந்து பார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் மக்களுக்காக, மக்கள் பயன்படுறதுக்காக, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம சைட்டோட பார்க்கிட்ட நிற்கிறோம். இது வந்து ஒரு கவர்டு பார்க். கவர்டு பார்க் அப்படின்னா சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபென்சிங் பண்ணியிருப்போம். ஒரு 7 ஃபீட் to 8 ஃபீட்டில் வந்து ஃபுல்லாகவே ஃபென்சிங் பண்ணியிருக்கிறோம். அதில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, உள்ளே பார்க்குற ஒரு வாக்கிங் ட்ராக் கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த பார்க்கை சுற்றி வந்து வாக்கிங் ட்ராக் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காங்கிரீட் கீழே ஒரு காங்கிரீட் ஃப்ளோர் கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பேட்மிண்டன் கோர்ட் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாலிபால் கோர்ட்டுக்காக நம்ம வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் கொடுத்துருக்கோம். எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இது வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, ரெண்டு பார்ட்டிஷன் பிடிச்சிருக்கோம். அடுத்து அந்த பார்ட்டிஷன் வந்து ஓப்பன் ஜிம் கொடுத்துருக்குறோம். இந்த பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனில் ஒரு சிம்பிள் ஒரு ஸ்கொயர் ஃபீட் 325 ரூபாய் அப்படிங்கிற ஒரு லேஅவுட்டில் கவர்டு பார்க்கிங் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஃபீட் 40 ஃபீட் வந்து பிளாக் டாப் ரோடு கொடுத்து 7 ஃபீட் காம்பவுண்ட் கொடுத்து என்ட்ரன்ஸ் பயங்கரமாக கொடுத்து, அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ விஷயங்களும் பண்ணி இபி லைன் போஸ்ட் இழுத்து டிடிசி பண்ண ரெரா அப்டேட் கொடுத்து இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணி, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் நிறையா இருக்குது. உடனே இந்த சைட்டில் விசிட் பண்ணி பார்க்கணும், அந்த சைட்டை புக் பண்ணணும் அப்படின்னா உடனே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைட்டை பார்க்கணும்னா நீங்கள் இங்கே டேரெக்டாக வரணும் அவசியம் இல்லை. நம்ம திருச்சி ஆர் எம்ஐடி நம்ம ஆஃபீஸ் இருக்குது, நீங்கள் அங்கே வந்து நாங்கள் கேப் மூலமாக அழைச்சிட்டு வந்து நாங்களே உங்களுக்கு இந்த சைட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் டீடெயில்ஸ் காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட் கைட் பண்ணி கொடுத்து கடைசி வரையும், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து பட்டா வாங்குற வரையும் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இதில் பண்ணி கொடுக்குறோம். இதுதான் நம்ம பார்க்கோட என்ட்ரன்ஸு. நான் அந்த கவர்டு வரைக்கும் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்குறோம், அந்த என்ட்ரன்ஸ் இருக்கோம். இவ்வளோ விஷயங்கள் நிறையா நம்ம அந்த லேஅவுட்டில் பண்ணியிருக்கிறோம். ஃபைனலாக நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஆல்ரெடி நான் நிறைய சொல்லிட்டு இருந்தேன் சைட் லொக்கேஷனை பற்றி. இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி டு புதுக்கோட்டை போகிற வழியில் சென்டரில் கீரனூர் அப்படிங்கிற லொக்கேஷனில், கீரனூர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ட்ராவலில், அங்கேருந்து வெறும் ஒரு 4 கிலோமீட்டரில் இப்படி ஒரு ஸ்கொயர் ஃபீட் 325 ரூபாய்க்கு இவ்வளோ அம்யூனிட்டிஸோட யாரும் பண்ணதில்ல. இன்னும் இந்த சைட்டை போய் டீட்டெயில்ஸ் வேணும், எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா உடனே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சைட்டை நேரில் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச ப்ளாட்டை புக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.